Hey gorgeous, ellarudeyum super-a pogudhu namda. Innikku video la total of 6 dresses paakka porom meeshohaul la vaangnadhu. And the dresses kudave additional-a rendu bonus articles-um kaatren. Ellame romba affordable ana budget friendly options da innikku ettu vandiruken. Innikku vaangirukka dresses ellame below 400 da. Around 300 da solla pora. என்ன வாங்கிருக்கேன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குர்த்தி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வேர் பண்ணிருக்க சிமிலர் குர்த்தி மாதிரியே. ஸோ நீங்க இதை அனார்கலி குர்த்தியாவும் வேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு ட்ரெஸ்ஸா கூட வேர் பண்ணிக்கலாம். ஒரு சம்மர் ஃப்ரெண்ட்லி காட்டன் ட்ரெஸ் இது. இதே ட்ரெஸ் மாதிரி வேர் பண்ணிக்கலாம்னு சொல்றேன்னா இந்த ட்ரெஸ்ல ஒரு செமி காலர்டு நெக் இருக்கு. ஒரு நார்மல் டிப்பிக்கல் குர்த்தி மாதிரி இருக்காது லுக், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த குர்த்தி நான் வேர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோட லென்த் நான் வேர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எவ்வளோ லென்த் வந்துருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் வந்திருக்கு. இதோட பேட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இது ஒரு ஷர்ட் ட்ரெஸ் மாதிரியும் கொஞ்சம் இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட்ல நமக்கு கொஞ்சம் பட்டன்ஸும் இருக்கு அன்டில் ஹிப். அனார்கலியோட ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, நல்ல வைடாக இருக்கு. அண்ட் இது எப்படின்னா ஒரு டியர்டு அனார்கலி மாதிரி தான் இருக்குது. இங்கே மட்டும் ஃப்ளேர் கொடுக்காம இங்கே நெக்ஸ்ட் டியர் இங்கே இருக்குது, அதுக்கு நெக்ஸ்ட் டியர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நல்லா வந்துட்டு வைடான ஃப்ளேர் நமக்கு கிடைக்கும். இதோட சைஸ் எம் சைஸில் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸில் இது மட்டும்தான் ஜஸ்ட் அபவ் 403 ரூபீஸ் வந்தது. 403 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த ஒரிஜினல் ரேட்லேருந்து நான் ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணதுனால 14 ரூபீஸ் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் காட்டனாக இருக்குது, நல்ல சாஃப்டான காட்டனாக இருக்குது, ஜூட் மாதிரி உள்ள டைப்பில் இல்லை. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்லேயும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பாப்புலராக இருக்கும். இதே ட்ரெஸ்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிரிண்ட் கிரேப் ட்ரெஸ்ஸு டில் நீ மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தது. சில ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மிட் காஃப் லென்த் இருக்குது, சிலது ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரியும் இருக்குது. எனக்கு இந்த ட்ரெஸ் நான் மிட் காஃப் லென்த் ஆர்டர் பண்ணனா இல்லை மேக்ஸி ட்ரெஸ் லென்த்தில் ஆர்டர் பண்ணனான்னு ஞாபகம் இல்லை. ஸோ நான் இதை வேர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ட்ரெஸ் பிக்சரில் காமிச்ச மாதிரியே தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த ஃப்ளவர்ஸ் இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் தான் கொஞ்சம் நல்லா டாமினண்ட்டாக தெரியுது. நேரில் பார்க்கும்போது இந்த ஃப்ளோரல் பிரிண்ட்டை விட மரூன் டோன் கொஞ்சம் நல்லா தெரியுது. இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா க்ரேப். இது கூட நமக்கு ஒரு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. பெல்ட்டில் ஹோல்ஸ் இருக்குது, மெட்டீரியலும் நல்லா இருக்குது, டீசெண்டான மெட்டீரியலாக இருக்குது. ஒரு ஸ்லீக்கான பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் எஸ்ஸில் வாங்கியிருக்கேன். சைஸ் எஸ்ஸுக்கே இந்த ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. ஸோ நான் சைஸ் எஸ்ஸே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரீவியஸ் ட்ரெஸ் நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் பட்டன் இருக்க மாதிரி வாங்கியிருக்கோம், அதே மாதிரி ஹிப் வரைக்கும் நமக்கு இது மாதிரி ஃப்ரண்ட்டில் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூஸ்வல் அனார்கலி ஃப்ளேர் மாதிரி இந்த இடத்துல இருக்குது. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பான க்ரேப் மெட்டீரியல் மாதிரி இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, பட் இட் இஸ் நாட் டூ சாஃப்ட் அண்ட் ஷைனி அந்த மாதிரி க்ரேப் மாதிரி இல்லை. பட் இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இது வர்த் தான். லூஸ் த்ரெட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, நெக்லைனும் ரொம்ப நல்லா நீட் அண்ட் கிறிஸ்பாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா டில் எல்போ வரைக்கும் தான் வரும். இது வந்துட்டு ஒரு 3/4 ஸ்லீவ் இல்லை, ஸ்லீவ் மட்டும் எண்ட்ஸில் நமக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரைட் கட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஃப்ளேர் இருக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 316 ரூபீஸ், 316 ரூபாய் தான் ஆனது. ஆன்லைனில் பே பண்ணன்றதுனால 15 ரூபீஸ் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சி 316 ரூபாய் இருக்குது. இந்த காஸ்ட்டுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்குது வித் பெல்ட். பெல்ட்டே நம்ம செப்பரேட்டாக வாங்கினோம்னா மினிமம் 100 ரூபீஸ் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல டீல் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலர் காட்டன் ட்ரெஸ், டபுள் டியர்டு ட்ரெஸ்ஸாக இருக்குது. இங்கே ஒரு டியர் இருக்குது அண்ட் இங்கே ஒரு டியர் இருக்குது. இதோட மெட்டீரியலே ஆசமாக இருக்குது, ரொம்ப நல்ல காட்டன் த்ரெட் மாதிரி இருக்கிறது தான் நமக்கு பிரிண்ட் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இட்ஸ் நாட் பிரிண்ட், அது வந்து செல்ஃப் எம்ப்ராய்டர்டாக இருக்குது. இதோட கலர் ஆகட்டும் இதோட மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பிக்சரில் என்ன காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு 3/4 ஸ்லீவ் மாதிரி தான் இருக்குது, பட் வேர் பண்ணால் தான் தெரியும் ஹாஃப் ஸ்லீவா இல்லை 3/4 ஸ்லீவான்னு. நான் வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லென்த்தில் இருக்குன்னு காட்டுறேன். இன்னும் சின்ச்சாக நம்ம டை பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிபன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் நான் சைஸ் எம்மில் ஆர்டர் பண்ணேன். இதோட காஸ்ட் அன்பிலீவபிளாக இருந்து 337 ரூபீஸ் தான் ஆனது, 337 ரூபாய். நான் ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணதுனால 15 ரூபீஸ் ரெடியூஸும் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த காஸ்ட்டுக்கு. ஒரு சம்மர் ஃப்ரெண்ட்லி டே அவுட் ஆர் ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டான ட்ரெஸ்ஸாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரே ட்ரெஸ்.
இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ்லெஸ் ட்ராப் ட்ரெஸ். ஸ்டில் நீ ஆர் மிட் காஃப் லென்த் தான் வரும் இந்த ட்ரெஸ். இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு நான் வேர் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரெஸ் பிக்சரில் காமிச்ச மாதிரி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் எனக்கு எந்த அளவுக்கு அதே ட்ரெஸ்ஸா இல்லை அது ரிப்ளிக்காவான்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீங்களே அதை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் காட்டன் ட்ரெஸ் காமிச்சேன் இல்லையா, அந்த அளவுக்கு காட்டன் வந்து இது ரொம்ப சூப்பரா ஒரு திக்கான காட்டன் மாதிரி இல்லை, ஒரு மெலிசான ஒரு காட்டனாக தான் இருக்கு. காட்டனாக இருக்கிறதுனால சம்மர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், டே அவுட்டுக்கான அப்ரோப்ரியட் ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதோட ஸ்டிச்சிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ளேர் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் ரெண்டு டியர் ஃப்ளேர் இருக்கு. இதில் நீங்கள் ஆசஸ் இதை வேர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு டெனம் ஜாக்கெட் கூட பேர் பண்ணிங்கனாலும் இது நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸும் ஒரு அன்பிலீவபிள் ப்ரைஸில் இருந்தது. 252 ரூபீஸ் தான் ஆனது, 752 ரூபா. ஆன்லைன் பேமெண்ட் சூஸ் பண்ணனால 15 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே நான் ஆல் ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷனில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எனி ரீசன் எனக்கு இது பிடிக்கலனாலும் இல்லை சைஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ராங் சைஸ் ஆர் டிஃபெக்டட் மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பட் உங்களுக்கு அது சப்போஸ் அந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்காத பேட்டர்னாக இருக்குது, அவங்க பிக்சரில் காமிச்ச மாதிரி வரல அப்படின்னா அந்த கேஸில் உங்களுக்கு அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சேஃபர் ஆப்ஷன் எப்போதுமே ஆல் ரிட்டர்ன்ஸ் சூஸ் பண்ணுறது தான். பட் இது நம்ம வாங்கியிருக்கவங்க ரிவ்யூ போட்டிருக்காங்க, அதில் வந்து பிக்சரில் உள்ள மாதிரியே சென்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் ப்ராப்ரியேட் சைஸில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஃபெக்டட் ஆர் ராங் ஐட்டம் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும், உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஃபார் அ மூமெண்ட் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது அண்ட் டிசப்பாயிண்டிங்காகவும் இருந்தது, பிகாஸ் நான் இந்த ரெட் கலரில் ட்ரெஸ்ஸே ஆர்டர் பண்ணலை, ஒரு வைன் பர்பிள் கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இந்த ரெட் கலரில் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஸ்க்ரீனில் இன்னும் பிரைட் ரெட்டாக இருக்குது, நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கும்கும் ரெட் மாதிரி இருக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பிக்சரில் என்ன காமிச்சிருக்காங்களோ டிட்டோ அதே ட்ரெஸ் தான். ட்ரெஸ்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை, ஐ மீன் பை டிசைன் எந்த சேஞ்சும் இல்லை. ஸ்லீவ்ஸ்லாம் அதே பஃப் ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் இந்த ஸ்கொயர் நெக் பட்டன் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தேன், அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஹிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூஜ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டியர் உள்ள ட்ரெஸ்ஸாக இருக்குது. இது ஒரு ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி தான் வாங்கியிருந்தேன், ஆல்மோஸ்ட் லைக் ஆங்கிள் லென்த் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ரிவ்யூ செக் பண்ணும்போது யாரும் போடலை, பட் நான் பிளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரெட் கலர் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நான் போய் பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய பேருக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் வந்துட்டு பர்பிள் ஆர்டர் பண்ணேன், அந்த கலர் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் இதை அப்படியே வச்சுக்கலான் தான் இருக்கேன். ஏன்னா என்கிட்ட பிளெயின் ஃபுல் ரெட்டில் ட்ரெஸ் இல்லை, ரேண்டம் கலர் தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கலாம். அதர்வைஸ் இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும், பிகாஸ் நான் எனக்கு ரிட்டர்ன் போட்டால் அதே வைன் கலர் தான் கிடைக்குமான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. இதுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் இல்லை, பட் க்ரேப் மெட்டீரியல் தான் போட்டிருந்தது, அதே மாதிரி தான் டெலிவரும் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் நான் எந்த சைஸில் ஆர்டர் பண்ணேன்னு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், இதில் சைஸ் ஒன்றும் மென்ஷன் ஆகலை. இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்டில் தான் கிடைச்சிது, 280 ரூபா, 280 ரூபீஸ் தான் ஆனது. இதில் 15 ரூபீஸ் எனக்கு ஆன்லைன் பேமெண்ட்னால டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிது. இதோட மெட்டீரியலும் ரொம்ப திக்கான ஃபேப்ரிக்காக இல்லை, கன்சிடரபிளி மற்ற ட்ரெஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப தின்னான ஃபேப்ரிக்காக தான் இருக்குது. அந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ரொம்ப தின்னான ஃபேப்ரிக்காக தான் இருக்குது. பட் இட்ஸ் நாட் டூ டிரான்ஸ்பரண்ட், பட் லிட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. க்ரேப் ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ட்ரெஸ் வந்துட்டு சூப்பர் 5 out of 5 சொல்ல முடியாது, ஒரு 3.5 out of 5 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் நான் ஆர்டர் பண்ண கலருக்கு கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது, பட் எக்ஸாக்ட் டிட்டோ சிமிலர் மாதிரி இல்லை. பிகாஸ் நான் ஆர்டர் பண்ணது ஒரு டீல் கலர் காமிச்சிருந்தாங்க, இதில் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ப்ளூ டோனில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரிவியஸ் ட்ரெஸ் மாதிரியே மாடல் தான் இந்த ட்ரெஸ்ஸும், பட் இதோட லென்த் மிட் காஃப் ஆர் டில் நீ தான் வரும் சிலருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஸ்கொயர் நெக், ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பட்டன் டீடைலிங் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரேயான் மாதிரி இருக்குது, இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ காட்டன் மெட்டீரியல், ஒரு ரேயான் காட்டன் மாதிரி தான் இருக்குது, பாலி காட்டன் நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி வழுவழுன்னு இருக்குது, பட் காட்டன் அந்த மாதிரி. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ், பட் எண்டில் இந்த மாதிரி நமக்கு எலாஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பஃப் பேட்டர்ன் கொடுத்து கீழே எலாஸ்டிக் கொடுத்துருக்கறதுனால இது ஒரு பஃப் ஸ்லீவாக க்ரியேட் ஆகிடும், எந்த ஃபால்ட்டுமே இல்லை. பிக்சரில் காமிச்ச மாதிரி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸும் ஒரு சம்மர் அப்ரோப்ரியேட் ட்ரெஸ்ஸாக இருக்கும், அண்ட் ஜஸ்ட் ஆஸ் இஸ் ஒரு ட்ரெஸ்ஸாக வேர் பண்ணிக்கலாம், இல்லைனா இது கூட நீங்கள் ஒரு ஆங்கிள் லென்த் ஒரு மிட் காஃப் லென்த் பேண்ட் நீங்கள் இது கூட பேர் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் அகைன் ரொம்ப அன்பிலியபிளா இருந்தது. 193 ரூபீஸ் தான் ஆனது. 93 ரூபா 15 ரூபா எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சது. ஜஸ்ட் ஒரு அண்டர் 200க்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ், நல்ல ஆப்ஷன். நான் இது கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இப்போ ப்ராமிஸ் பண்ண மாதிரி அண்டர் 400 ஆல் நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி 6 ட்ரெஸ் பார்த்தாச்சு அண்டர் 400. இந்த வீடியோக்கு 2 போனஸ் ப்ராடக்ட்ஸ் காட்டுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குர்த்தி சூட் செட். இந்த காம்போல ஒரு சைட் ஓப்பன் குர்த்தியும் ஒரு சிகரெட் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சூட் செட் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. இந்த சூட் செட்டோட காம்போவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த குர்த்தி செட்டோட ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. ஜஸ்ட் 315 ரூபீஸ் தான் ஆனது. 315 ரூபா. இதில் எனக்கு ஆன்லைன் பேமெண்ட் யூஸ் பண்ணதுனால 16 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிது. ரீசென்ட்லி இந்த சூட் செட் மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி லென்த் நல்லா பிலோ நீ வரைக்கும் இருக்குது. பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் டிசைன் ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் மட்டும் இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ட்ரா ஸ்ட்ரிங்கும் இருக்குது. இது காட்டன் பேண்ட்டாக இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள் இல்லை. பட் நான் இது என்னோடய சைஸை விட ஒரு சைஸ் அதிகமாக வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த பேண்ட்டு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக இருந்தது. இதோட லென்த்தும் நல்லாயிருக்கு. ஆங்கிள் லென்த் இந்த ஆங்கிளில் எம்பிளிஷ்மெண்ட்ஸாக 2 பட்டன்ஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்மால் ஸ்லிட்டும் இருக்குது இந்த ஆங்கிளில். இந்த பேண்ட் நமக்கு ஒரு சைஸ் அப் பண்ணிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஆக்சுவல் சைஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது ஸ்ட்ரெச்சும் ஆகாது, ரொம்ப டைட் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் பேண்ட் பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சைஸ் அப் பண்ணும் போது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட் குர்த்திங்கிறதுனால ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் பேண்ட்டில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இல்லையா. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூட் காட்டன் மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட் காட்டன் சொல்ல முடியல, கொஞ்சம் ஒரு லைட்டான ரஃப்பான காட்டன் மாதிரி தான் இருக்குது. அரௌண்ட் 600-700 போட்டு எடுக்கிற ஒரு சூட் செட்டோட ஃபினிஷ் அண்ட் லுக் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. பேண்ட்டோட மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எதுவுமே பிரிண்டட் இல்லை, எல்லாமே செல்ஃப் எம்ப்ராய்டர்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி த்ரெட் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. இந்த காஸ்ட்டுக்கு இந்த சூட் செட் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் நிறைய பேட்டர்ன் காம்பினேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கிரே ஒயிட் சூஸ் பண்ணியிருக்கா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் எல்லோ, ப்ளூ அண்ட் ஒயிட், இந்த மாதிரி மல்டிபிள் கலர் சாய்ஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இந்த ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாப். இதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பேசிக் டாப். இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவோட ஒரு ஸ்கொயர் நெக் டாப். ஜென்ரலாகவே டாப்ஸில் பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் கொடுக்குறாங்கன்னா அது கூட ரவுண்ட் நெக்கை விட இந்த ஸ்கொயர் நெக் நல்லாவே பேர் ஆகும். நம்மளோட அந்த ஷோல்டர் லுக்கே நல்லா எலிவேட்டடாக இருக்கும். இந்த டாப்பை நீங்கள் மல்டிபிள் வேஸில் பேர் பண்ணிக்கலாம். சாலிட் கலர் டாப்ஸாக இருக்கட்டும் இல்லை சாலிட் கலர் பேண்ட்ஸாக இருக்கட்டும், நமக்கு வாட்டர் போர்டை ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் இதை மல்டிபிள் வேஸில் பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாலிட் கலர் டாப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்டு பேண்ட் கூட நீங்கள் பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன்டு ஸ்ட்ரக் இருக்குது இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் ஆஃப் க்ளோதிங் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ பேசிக்கான பிளெயின் சாலிட் கலர்டு ஒரு டாப் நீங்கள் பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அந்த ஆக்சுவல் எக்ஸ்ட்ரா க்ளோதிங் வந்துட்டு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா லைக்ரா மெட்டீரியலாக இருக்குது. ரொம்ப தின்னான ஃபேப்ரிக்னு சொல்ல முடியல, ஒரு ஒரு வெயிட்டட் மெட்டீரியல் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது இதோட மெட்டீரியல். இந்த டாப் ஜஸ்ட் 202 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். 202 ரூபா, 14 ரூபா எனக்கு டிஸ்கவுண்ட்டு கிடைச்சிது ஆன்லைன் பேமெண்ட்னால. இந்த டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் டாப்போட லென்த்தாக இருக்குது, டாப்டு லென்த்தாக இல்லை. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். அண்ட் இந்த போனஸ் ஆர்டிகல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வேறு எந்த கேட்டகரி ஆஃப் ஐட்டம் உங்களுக்கு ரிவ்யூ பார்க்கணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி லாஸ்ட் மீஷோ அனார்கலி குர்த்தி ஹாலில் நான் காமிச்சிருப்பேன். இது ஒரு பர்ஃபெக்டான காட்டன் குர்த்தியாக இருக்குது, நல்ல ஃப்ளேயரோட. இந்த எத்னிக் லுக்குக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மால் குந்தன் ஜும்கா ஆட் பண்ணியிருக்கேன். இது எங்களோட ஃபேமிலி இயரிங் ஸ்டோர்லேருந்து வாங்கினது. இயரிங் ஸ்டோரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். மற்றபடி எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் சிமிலர்லி டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹவ் கிரேட் டே. சியர்ஸ். பை. ஹாய் கைஸ். இன்னைக்கு பாபா என்ன அதெல்லாம் வாங்கியிருக்காங்க அதான் போகிறேன். இது வாங்கிட்டாங்க. இது அடுத்து இந்த தத்தா மீத்தோடய நல்லா பண்ணியாங்க. இது ஒரு அத்தை பெரிய பத்தங்களுக்கு நல்லா இருக்கும். பெரிய பத்தங்களுக்கு இது பப்பியோட தான். இது ஆனா எனக்கு என்னோட மாதிரி தான் இருக்குது. என்னோட தையல் எங்க இருக்கும்?
அதே தான் இது போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இது ஒரு குட்டியில இது ஆர்டர் பண்ணியாங்க பாபி, அது நல்லா இருக்கும் கவுன் மாதிரி. இது ஒரு மீ சொல்லிருந்து ஆர்டர் பண்ணியாங்க. அடுத்து இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், மீது ஒரு ஆர்டர் பண்ணாங்க. பாய் காயஸ், பாய், சேனலை கமெண்ட் பண்ணுங்க, பாய்.